ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இப்போ நாம் கலாம் கனவு கண்ட வருடத்தில் இருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கலாம் கனவு கண்ட வருடம் இந்த 2020 ஆண்டு. இந்த 2020 ஆண்டில் என்னென்ன பெரிய பெரிய மாற்றங்கள் வந்திருக்கின்றன? நாம் நம்மளுடைய லைஃப் அப்படி என்ன பெரிய ஹைஃபையாக மாறிப்போச்சு, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2020 ஆண்டில் எந்த டிவி அதிக புகழ் பெறப்போகுது, எந்த டிவி நல்ல டிவியாக இருக்க போகுது, எந்த டிவி டாமினேட் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம். இது வந்து இந்த எந்த டிவி அப்படின்னு சொல்லும்போது இது நிச்சயமாக சன் டிவியோ, கேடிவியோ, விஜய் டிவியோ அப்படி இந்த சீரியல் போட்டு எல்லாரையும் அழுக வைக்கிற அந்த டிவியும் கிடையாது, கேம் ஷோ போட்டு மொக்க போடுற எந்த டிவியுமே கிடையாது. சோஷியல் மீடியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு டிவி தான் இந்த 2020 ஆண்டிலிருந்து எதிர்காலத்தில் பெரிய அளவில் ஒரு புரட்சியை, மாற்றத்தை ஏற்படுத்த போகிற டிவியாக இருக்க போகுது. அப்போ இந்த டிவி என்ன டிவின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். அதுதான் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எல்லோரும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்க. ஒரே ஆள் வந்து 10-15 ஃபேக் ஐடியெலாம் வச்சுருப்பார். ஃபேக் ஐடி டு ஃபேக் ஐடியை சண்டை போட்டுருப்பார். அப்படிலாம் இருக்கும், எல்லாம் வந்து அடிச்சுக்குவாங்க, உதச்சிக்குவாங்க. அந்த மாதிரி ஃபேஸ்புக் ரணக்கிழமை ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தா மெல்ல ஃபேஸ்புக்கில் எல்லோரும் பேஜஸ் க்ரியேட் பண்ணாங்க, குரூப்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. குரூப்பில் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி குரூப்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஹைஃபையாக உள்ளவங்க ஒரு குரூப்பு, ரொம்ப அந்த மத்தியமாக நாங்கள் மிடில் கிளாஸ் இருக்கிறோம், அவங்க நாங்கள் தனி குரூப்பு அப்படின்லாம் போடுவோம். அதில் வந்து அட்மின் அப்படின்லாம் போட்டு, இந்த அட்மின்லாம் பார்த்தீங்கன்னா 5 கொம்பு 6 கொம்புலாம் தலையில் முளைச்சிருக்கும். எல்லோரையும் வந்து ஏய், நான் உன்னை சேர்க்க மாட்டேன், உன்னை சேர்க்க மாட்டேன், உன்னை இது பண்ண அப்படின்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஃபேஸ்புக் அப்படி போயிட்டு இருந்தது. ஃபேஸ்புக் வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் வந்து ஆட் போடலான்னு ஃபேஸ்புக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கிலே வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராமை வச்சுக்கிட்டு யார் நல்லா எழுதுகிறாங்க, யாருக்கு நல்ல ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில சோதனைகளை செஞ்சு பார்த்தாங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக போச்சுங்கிறது வந்து டேட்டாஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை, அது பெருசாக போகலைங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இருந்த ஆட்கள் எல்லாமே இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர், அதாவது பாதி பேருங்கிறது வந்து அந்த குறைந்த வயது உள்ளவங்க, டீனேஜர்ஸு, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸ், சோகால்டு யங்ஸ்டர்ஸ்னு வச்சுக்கோமே, அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாக்கு போயிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் போயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் அது ஒரு வேறு வகையான ஒரு ரணங்களும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ மற்ற ஆட்கள் எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40+, 50+, 60+ அந்த மாதிரி பீப்புள் எல்லாருமே ஃபேஸ்புக்கிலேருந்து வெளியே வந்து வாட்ஸ்அப்பில் போய் மிங்கில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கே வந்து வாட்ஸ்அப்பில் போய் விலை கொடுத்து வாங்கிச்சு. அப்போ அந்த வாட்ஸ்அப்பில் போய் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஃபேமிலி குரூப் வச்சுருப்பாங்க, ஆஃபீஸ் குரூப் வச்சுருப்பாங்க, நண்பர்களுக்குள்ள சில குரூப் வச்சுருப்பாங்க. இந்த ஃபேமிலி குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும், இவங்க அவங்கள பற்றி போடுவாங்க, அவங்க இவங்கள பற்றி போடுவாங்க. அதில் வந்து ஒருத்தர் மெம்பரை சேர்க்கறதுக்கு ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, அவரை போய் சேர்க்கணுமா, ஏ அவ்வளோ போய் சேர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அது வேறு ஒரு காமெடி, குடும்ப காமெடி இல்லை நண்பர்களுக்குள்ள ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃபேஸ்புக்கோட அந்த கிளாமர் மெல்ல பொலிவிழந்து போய் வாட்ஸ்அப் பக்கம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து இன்ஸ்டா பக்கம் போயிட்டாங்க. அப்போ இதில் எங்கே டிவி வருது? டிவி பற்றி தானே பேச ஆரம்பித்தோம், மறக்காம கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். டிவி பற்றி தான் பேச ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் அந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா, சன் டிவிலெலாம் அது பிரத்யேகம் ஒரு வாய்ஸ் வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு போடுவாங்கல்ல, இப்போ இனிமேல் அப்படி போட முடியாது. ஏன் அப்படி ஆச்சுன்னா, படங்கள் ரிலீஸ் ஆன உடனேயே ஒரு வாரத்துலேயோ, 10 நாள்லேயோ, இல்லை 2 வாரத்துலேயோ என்ன ஆகுதுன்னு பார்த்து, பெரிய பட்ஜெட் படங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பேனர் படங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்க்கு வந்துருச்சு. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல நான் சொல்கிறது இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ அந்த மாதிரி உள்ளது. அதனால தான் இந்த ஜி டிவிலேருந்து ஜி ஃபைவ் அப்படின்னு வந்து ஒரு தனியாக ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்து அதை ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போ வந்து டிவி அப்படிங்கிறது வந்து இந்த சன் டிவி, கேடிவி, அந்த மாதிரி சோகால்டு அந்த கேபிளில் வரக்கூடிய டிவி, இந்த டிஷ் ஆண்டில் வரக்கூடிய டிவி எல்லாம் வந்து அது இந்த 2020 வருஷத்துலேருந்து அதனுடைய மதிப்பு, அதோடைய கிளாமர் எல்லாம் குறைஞ்சி போக போகுது. அதுக்கு பதிலாக ஒரு பக்கம் பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மீடியா வந்துருச்சு. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மீடியாவில் வந்து மூவிஸ் வந்து வந்துருச்சு, பொழுதுபோக்கான இது வந்துருச்சு. இந்த டிவிஸ் எல்லாம் வந்து இப்போ எப்படி வச்சு உபயோகிட்டுருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முழுக்க வீட்டில் உள்ள வயசானவங்களையும் பெண்களையும் வச்சு தான் அவங்க டிவியை ஓட்டிகிட்ருக்காங்க. அது எப்படின்னு இந்த சீரியலில்
டிவி சீரியல் பாருங்களேன். ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அந்த விஜய் டிவி சீரியல், சன் டிவி நான் பார்க்குறதே இல்லை, எங்கள் வீட்டில் பார்க்க விட மாட்டாங்க, டிவி சுற்றி ஒரு கூட்டம் உட்காந்துருப்பாங்க. விஜய் டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு மாமியார், வயசான அம்மா இருப்பாங்க, அவங்க தான் வந்து கொடுமைக்கார வில்லியாக இருப்பாங்க. அதில் ஒரு அப்பாவியான ஒரு பெண் இருப்பாங்க, ஒரு அபலை பெண், அந்த 60-70 படத்தில் வர்ற மாதிரி, இந்த கே ஆர் விஜய காலத்து படத்தில் வர்ற மாதிரி ஒரு அபலை பெண், அவங்க தான் கதாநாயகி இருப்பாங்க. அவங்கள பல விதத்தில் போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் இருப்பார், அவர் வந்து பாதி நல்லவர் பாதி கெட்டவர், இல்லை சூழ்நிலை கைதி அப்படிங்கிற மாதிரி அவர் இருப்பார். அப்படியே அது அப்படியே போயிட்டுருக்கோம். இதில் கடையில் பார்த்திங்கன்னா, எல்லா டிவி சீரியலும் டுபுக்கு 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 டுபுக்குன்னு இந்த சாமியார் ஒருத்தர் வந்து குறி சொல்லுவார். இந்த சாமியார் வேஷம் போடுறதுக்குனே சில பேருக்கு, அந்த கார்த்திகேயன்னு ஒருத்தர் பெரிய ப்ரொஃபஸர், அவர் அந்த மீடியா ஸ்டடீஸ் ப்ரொஃபஸர், அவரெல்லாம் பார்த்திங்கன்னா சூதாடி சித்தன் காம்போ, இந்த சாமியார் வேஷத்துக்குன்னே அவரை முத்திரை குத்திட்டாங்க. அப்போ அந்த சாமியார் கேரக்டர் வரும். இவங்க இந்த சீரியலை வச்சு உபயோகித்துட்ருக்காங்கல்ல, இந்த சீரியல்ஸ் பார்க்குறது எல்லாமே வந்து 30+ கூட கிடையாது, 40+ 50+ இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான். இப்போ அந்த பெண்களே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் வயசாகுது. 10 வருஷம் முன்னாடி இதெல்லாம் ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்தது, டிவி சீரியல் டிவி சீரியல்னு இந்த பத்திரிகைகள் கூட விற்காமல் இருந்தது. இப்போ இவங்களுக்கெல்லாம் வயசாகிட்டே இருக்குல்ல, அப்போ வயசாகும் போது என்னாகும், மெல்ல இவங்களோட கவனம் வந்து ஒரு ஆன்மீகம் பக்கம் அப்படி இப்படி போகக்கூடிய மைக்ரேட் ஆவாங்கன்ற மாதிரி இருக்குது. அப்போ புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ் யார், வியூவர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த டீனேஜர்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸோட கவனம் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா, ஏ நம்ம பார்க்கணும்ப்பா, இப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், எதுவுமே எந்த சென்சார் கன்சார் இருக்கக்கூடாது, சுவாரஸ்யமாக இருக்கணும், ரொம்ப கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கே போய் பார்க்குறாங்கன்னா, அவங்க எல்லாமே வெப்சீரிஸ்க்கு போயிட்டாங்க. அப்போ என்னதுன்னு பார்த்தா, டிவிக்கு இந்த சோகால்டு இந்த சேட்டலைட் டிவிக்கு எல்லாமே வந்து அடி ரெண்டு பக்கம் உள்ளது. ஒரு பக்கம் வந்து டிவி சீரியல்ஸு கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து வெப்சீரிஸ் வந்து இந்த யங்ஸ்டர்ஸை ஃபுல்லாக கொண்டு போயிருச்சு. இன்னொரு பக்கம் வந்து அந்த மூவிஸே கிடையாது, மூவிஸ்க்கு பதிலாக எல்லாம் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வருது. மூவிஸுங்கும் போது ஒன்று சொல்லணும், இந்த ரோடுகள் அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருட்டு விசிடி விற்கிற கடை இருக்கும், அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க, அதில் வந்து ரேப்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த திருட்டு விசிடி விற்கிற கடைகள் கூட பிஸ்னஸ் டல்லு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஏன் டல்லுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிடி வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து உடனே வீட்டில் போய் உடனே வந்து படத்தை பார்க்குறது கிடையாது. 3 சிடி வாங்கிட்டு போனாங்கன்னா, ஒரு சிடி பார்ப்பாங்க, 2 சிடி வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்க்கலான்னு. இவங்க பார்க்கலாம் நினைக்கிறக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஒன்று டிவியில் வந்து அந்த படம் ஃபெஸ்டிவல் ரிலீஸாக வந்துடுது, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் அமேசான்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே போட்டு விட்றாங்க. அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறதுங்கிறது வந்து நம்ம மொபைல்லையும் பார்த்துக்கலாம், எல்லா டிவைஸ்லையும் பார்த்துக்கலாம். அது ரொம்ப பர்சனலைஸ்டு ஒரு வியூவாக இருக்குது, நம்ம மட்டும் தனியாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் எல்லாம் சிடிசி திருட்டு விசிடி யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அழிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. அப்போ டிவிகளெல்லாம் இப்படி இந்த மாதிரி போயிடுச்சு, ஒரு பக்கம் சீரியல் கிடையாது, ஒரு பக்கம் மூவிஸ் கிடையாது. இப்போ சொல்ல வந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், அது என்ன அப்படின்னா, இப்போ 2020 இந்த வருடத்திலிருந்து டாப்பில் போகக்கூடிய டிவி என்னன்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே வந்து இந்த சேட்டலைட் டிவியும் கிடையாது, இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ வந்து ஒரு என்ட்ரி லெவலில் போயிட்டுருக்கு. இதோடைய போக்கு எப்படி போகுதுங்கிறத போக போக தான் பார்க்கணும். இப்போ புதுசாக அத்தனை பேரையும் கட்டி போடக்கூடிய ஒரு டிவி என்ன டிவின்னு பார்த்தா, ஐஜி டிவின்னு சொல்கிறாங்க. ஐஜி டிவி, ஐஜி டிவினா உண்மை கிடையாது, பேர் தான் புதுசாக இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டாகிராம் டிவி. இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக்கோட பிளேஸை ஆல்மோஸ்ட் பிடிச்ச மாதிரி தான் ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஆக்டிவான பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே, கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து இன்ஸ்டாக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவில் வந்து அவங்க உடனே உடனே ஃபோட்டோ அவங்க நினைக்கிற போட முடியுது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஃபார் நியூ பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இன்ஸ்டா அப்படிங்கிறது. ஃபேஸ்புக் ஃபார் ஓல்டு பீப்புள், அது பழசு, அது வந்து ஓல்டு. இன்ஸ்டா ஃபார் நியூ அப்படிங்கிற மாதிரி இமேஜ் செட் ஆகிடுச்சு. அப்போ எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் நோக்கி போயிட்டுருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களுடைய அடுத்த மூவ் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு டிவி மாதிரி ஒரு இதை வந்து விஷுவல் ஸ்ட்ரீமிங் கொடுக்கணும் அப்படின்ற அதை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி வர்றது தான் வந்து அந்த ஐஜி டிவி. அந்த ஐஜி டிவி தான் இந்த 2020 டாப்பில் நிற்க போகிற டிவி. அப்படி இருக்கும்போது அத்தனை டிஷ்ஆண்டனா இந்த டிஜிட்டல் சர்வீஸ் கொடுக்குறாங்கல்ல, டிஷ்ஆண்டனா போட்டு இந்த செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவ்வளோ செட்டாப் பாக்ஸ் கம்பெனியும் பெரிய அடி விழுவும். அவ்வளோ செட்டாப் பாக்ஸையும் தூக்கி போட்டுட்டு எல்லாருமே வந்து இந்த இன்ஸ்டா ஐஜி டிவி வழியாக போக போகிறாங்க. சரி, இந்த ஐஜி டிவி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு அந்த ஐஜி டிவி மாதிரியே குட்டி குட்டி டிவி ஒன்று இருக்குது. அந்த குட்டி குட்டியாக டிவி ஒன்று இருக்குது. அந்த குட்டி குட்டியாக இருக்கிற டிவி வந்து எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுருக்குது. அதுதான் வந்து ஃப்யூச்சரில், இப்போவே ஃப்யூச்சரில் இல்லை, இப்போவே அதை வந்து டாமினேட் பண்ணார். அது டிவின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அது குட்டி குட்டியாக அந்த இது ஸ்ட்ரீமிங் வந்து எல்லாரையும் கட்டி போட்டுருக்குது. அது எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ எனக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் வருவார், அவர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், நம்ம பேசி இப்படி பேசிகிட்டே இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது மொபைல் பார்த்து அவராகவே சிரிச்சுக்குவார், என்ன இவராகவே சிரிச்சுக்காருன்னு ஆள் அவர் பார்த்தீங்க, அவரை பார்த்து நாங்கள் சொல்கிறதே வந்து எமோஷ்னல் ஏகாம்பரம்னு சொல்லுவோம் அவரை.
அந்த மாதிரி வந்து சீரியஸான ஆள். அவர் திடீர்னு கோவம் வந்துடும், ஆனால் அவர் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா டக்கு டக்குன்னு போட்டு போட்டு ஏதோ சிரிச்சுட்டே இருப்பார். என்னன்னு பார்த்தா டிக்டாக் பார்த்துட்டு இருப்பார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த ஐஜி டிவிங்கிற இன்ஸ்டாகிராம் டிவி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே டாமினேட் பண்ணிகிட்ருக்கிறது அந்த டிக்டாக் தான். இப்போவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் லைக் அமேசான், அந்த ஃப்ளிப்கார்ட், அந்த வேறு சில கம்பெனிஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், அவங்களாம் அந்த இன்ஃப்ளூயன்சியல் ப்ரோக்ராம் சொல்கிறாங்கல்ல, யாருக்கெல்லாம் நல்ல மார்க்கெட் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்களோ, அவங்களெல்லாம் வந்து நீங்கள் ப்ராடக்ட் பற்றி எழுதுங்க, ஹைப்பர் லிங்க் கொடுங்க, உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கமிஷன் வரும் அப்படின்னு பண்ணுற ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் இனிமே இந்த டிக்டாக் வழியாக வரப்போகுது. டிக்டாக்கில் வந்து பே டு ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் பே டு ப்ளே? பே டு ப்ளே அப்படின்னா, காசு கொடுத்தா இதை பற்றி நான் எழுதுவேன், காசு கொடுத்தா இதை பற்றி நான் பாடுவேன், காசு கொடுத்தா உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி, இதை நகைச்சுவையாகவும் கவர்ச்சிகரமாகவும் சுவாரஸ்யமாகவும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இதை வந்து ஒரு பிஸ்னஸாக அமைகிறதுக்கான வாய்ப்பே வந்து. இப்போல்லாம் டிக்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பாட்டு பாடுறது, அப்படி பாட்டு பாடுறது, ஒரு பாட்டை போட்டு இது பண்ணுறது, இல்லை வந்து இமிட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. மெயினாக இதில் வந்து இந்த 30+ இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இனிமேல் வந்து இந்த டிக்டாக்கை வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ 2020 எதெல்லாம் டாப்பில் போக போகுதுன்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஐஜி டிவி, இன்னொன்று டிக்டாக் ஃபார் பிஸ்னஸ். ஸோ டிக்டாக் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு தான் போயிட்டுருக்குது. டிக்டாக் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த 2020 கலாம் கனவு கண்ட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்ற புரட்சி இல்லாத மாற்றங்கள். பார்த்துட்டிங்களா? ரைட். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது தான், யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது அப்படின்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் மட்டும் இல்லாமல் இந்த இதிலிருந்து யூடியூப்லேருந்து நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுடைய மீடியா இதிலெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.